Hello friends, welcome to our channel. Akshay Patram. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி பாயாசம். உடம்புக்கு ரொம்ப சத்து தரக்கூடிய இந்த கருப்பு கவுனி அரிசியில நிறைய பல சத்துக்கள் இருக்குது. இது வந்து சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும். ஃபோர்பிட்டன் ரைஸ் கருப்பு கவுனி அரிசி அப்படினு இதிலே போட்டுருப்பாங்க. இது பாரம்பரிய உணவு அப்படினு இதிலே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ब्लड sugar இருக்கறவங்க, obesityயா இருக்கறவங்க எல்லாரும் இத சாப்பிடலாம். கேன்சருக்கு கூட இது வந்து நல்ல மருந்து அப்படினு சொல்றாங்க. இந்த அரிசியை ஒரு கப் எடுத்துட்டு முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த ஊற வச்ச அரிசி தண்ணியவே நம்ம எடுத்து அதை வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஒரு 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். இது மார்னிங் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஊறி வந்துடும். எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி கூட வந்து நமக்கு சத்து தான். 1 cup அளவுக்கு 5 cups நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 5 whistles வச்சு எடுங்க. உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 2 extra whistles வச்சு கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பூ பூவாக வெந்து வந்திருக்கணும். இப்போ இதுக்கு 1 cup அளவு ரைஸுக்கு 1.5 cup அளவு பொடிச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நான் இன்னொரு 1/2 cup ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த ரைஸோடு மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்வீட்னஸ்ஸே வந்துட்டு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பாயசம் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம தேங்காய் பூ திருவி போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையானா போட்டுக்கலாம். உங்களுக்கு அதேமாரி கன்சிஸ்டன்சியும் எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டிங்கன்னா நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து போடலாம். எனக்கு முந்திரி திராட்சை வேண்டாம், ஸோ அதனால் நான் இந்த மாதிரி நெய்யை மட்டும் லைட்டாக இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பவுலில் எடுத்து சுட சுட தேங்காய் பூ மேலே போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப சத்து, கேன்சருக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல வரப்பிரசாதம் இந்த கருப்பு கவுனி அரிசி பாயாசம். அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த இந்த பாரம்பரிய உணவு இப்போ நம்மளும் சாப்பிட்டு நம்மளும் உடம்பு சத்து பெறலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீட்டுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.